நாளைய தினம் திருக்கார்த்திகை விரதம் கார்த்திகை தீபம் வீடுகளில் தீபம் ஏற்றக்கூடிய நாள் உங்களுக்கு தெரியும் குமாராலய தீபம்னு ஒன்று வரும் விஷ்ணுவாலய தீபம்னு ஒன்று வரும் சர்வாலய தீபம்னு ஒன்று வரும் மூன்று தீப திருநாள்கள் வருது விஷ்ணு கோயிலெல்லாம் விஷ்ணுவாலய தீபத்தன்று தீபம் ஏற்றுவார்கள் வைஷ்ணவர்கள் அதை செய்கிறது முருகன் கோயிலெல்லாம் குமாராலய தீபத்தன்று தீபம் ஏற்றுவார்கள் அது சிவபக்தர்கள் செய்வது சர்வாலய தீபம் மீதி இருக்கக்கூடிய முருகன் விஷ்ணு கோவில் தவிந்து மீதி இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் தீபம் ஏற்றினா சர்வாலய தீபம் அந்த சர்வாலய தீபத்தன்று தான் நாங்கள் வீடுகளிலும் தீபம் ஏற்ற வேண்டும் சில நாள் இது ரெண்டும் ஒன்றா வரும் சர்வாலய தீபமும் குமாராலய தீபமும் ஒன்றா வரும் அது இன்றைக்கு மூன்று மூன்றாக வந்திருக்குது அப்போ நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் நாளைய தினம் 18ஆம் தேதி சர்வாலய தீபம் அன்றைக்குத்தான் நாங்கள் வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டும் 19ஆம் தேதி குமாராலய தீபம் முருகன் ஆலயங்களில் தீபம் ஏற்றுறது 20ஆம் தேதி விஷ்ணு ஆலய தீபம் விஷ்ணுவினுடைய ஆலயங்களில் தீபம் ஏற்றுறது இந்த கார்த்திகை தீப திருநாளை பற்றி எங்களுடைய சக்தி டிவி நேயர்களுக்கு நல்லா தெரியும் கடந்த 2 வருஷமாக நான் அந்த வகையில் 10 விதமான தீபங்களை ஏற்றி எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் பேசி அந்த எல்லாரும் நிறைய பேர் கேட்டு நாங்கள் இவ்வளவு நாளும் இது எங்களுக்கு தெரியாமல் போச்சு ஐயா நாங்கள் இதை செய்யலை நீங்கள் சொன்னதுக்கு பிறகு இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்தோம் 10 விதமான தீபங்களை எல்லாம் ஏற்றி எங்களால் முடிந்த அளவு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்தோம் தீபத்திருநாளை பற்றி நல்ல விளக்கம் சொன்னீங்கள்னு நிறைய பாராட்டும் எனக்கு கிடைச்சது இந்த முறை 3வது தடவையாக கார்த்திகை தீபத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது 10 வகையான தீபம் தீபத்தில் இறைவனை வழிபடுவது எங்களுடைய மரபு அக்னியில் வழிபடுறது தீபத்தில் வழிபடுறதெல்லாம் எங்களுடைய மரபு கோயிலில் போனீங்கன்னா பெரிய யாகங்கள் கும்பாபிஷேகம்னா எங்கும் நிறைந்த பெரிய பரம்பெரும் சக்தியை அக்னிக்குள்ள ஆவாகனம் பண்ணி எங்களுக்கு என்ன தெய்வம் தேவையோ அந்த தெய்வங்களை பஞ்சபூதங்களிலுமிருந்து பிரபஞ்சத்திலிருந்து அக்னிக்குள் ஆவாகனம் பண்ணி அதுக்கு உபச்சாரம் எல்லாம் செய்து வழிபடுவது எங்களுடைய சிறப்பு யாகங்கள் கணபதி ஹோமம் ரெண்டா பிள்ளையாரை அங்கே அக்னியில் கொண்டு அவருக்கு உபச்சாரங்கள் செய்வோம் சுதர்சன ஹோமம் சக்கரத்தாழ்வார மகாவிஷ்ணுவை கொண்டு வருவோம் மகாலட்சுமி ஹோமம் லக்ஷ்மியை கொண்டு வருவோம் இந்த மாதிரி அக்னியில் வழிபாடு செய்வது எங்களுடைய மரபு எங்களுக்கு எல்லா விசேஷம் வீடு கிரகப்பிரவேசமாக இருக்குதா அங்கேயும் அக்னி வளப்பம் பால் காய்ச்சுவோம் நெருப்பில் கும்பாபிஷேகமாக அங்கேயும் அக்னி வளப்போம் திருமணமாக இருக்கட்டும் அக்னி சாட்சியாகத்தான் நாங்கள் தாலி கட்டி கொள்வது அக்னியை தான் சாட்சியாக வைத்து தாலி கட்டுறது அங்கேயும் அக்னி அக்னியை கடவுளாக கொள்ளக்கூடிய மரபு எங்களுடைய மரபு இந்து சமயத்தைச் சேர்ந்தவர்கள் அக்னியிலே தெய்வத்தை வழிபடுவது இந்த கார்த்திகை தீபமும் அந்த மாதிரி தான் தீபங்களில் வரக்கூடிய தீப சுடரில் மகாலட்சுமியை எண்ணி வழிபாடு செய்வது எப்பவும் தீபம் விளக்கு பூசை என்றது மகாலட்சுமியாக எண்ணி அந்த திருவிளக்குக்கே பூஜை செய்வது எங்களுடைய மரபு அப்போ நாங்கள் அக்னியில் இறைவனை வழிபடுறது இந்து சமயம் இந்த தீபாவளி என்பதும் தீபத்திருநாள் தான் ஆவலி என்று சொல்கிறது வரிசையாக அடுக்கப்பட்ட வரிசையாக தீபத்தை அடிக்கினா ஆவலி தீப வழிபாடுன்னு பேர் அதான் தீப ஆவலி வழிபாடு என்று நாங்கள் அதை சொல்கிறது இப்போ கார்த்திகை தீபம்னா எங்களுக்கு தெரியும் வீடு முழுக்க தீபம் ஏற்றி வீடு முழுக்க ஒளிமயமாக எங்கும் நிறைந்த இறைவனை அக்னியில் ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யக்கூடியது கார்த்திகை இந்த கார்த்திகை தீபத்தில் 10 விதமான கார்த்திகை தீபம் ஏற்றும் முறைகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல போகிறேன் முடிந்த அளவு இன்றைக்கு சொல்கிறேன் மிஞ்சினா நாளைக்கும் சொல்லுவோம் நாளைக்கு இரவு தான் கார்த்திகை தீபம் இன்றைக்கு 17 பேசிக்கொண்டிருக்கோம் 18ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நீங்கள் தீபம் ஆற்ற வேணும் டிவியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் தீபம் காட்டுவாங்க அதை பார்த்துட்டு வீட்டில் தீபம் ஏற்றினா சரி எப்போவுமே வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றி வீட்டுக்கு வெளியில் கொண்டு போகக்கூடாது வீட்டுக்கு வெளியில் தீபம் ஏற்றி வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேணும் அதை ஆழமாக புரிஞ்சு கொள்ளுங்கள் எப்பொழுதுமே தீபம் ஏற்றும் பொழுது வீட்டுக்கு வெளியில் தீபங்களையெல்லாம் அடுக்கி அந்த தீபங்களையெல்லாம் ஏற்றி ஒவ்வொரு தீபமாக வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து 10 வகையான தீப வழிபாடை செய்யுங்கள் இதுதான் முறை வீட்டுக்குள்ளே தீபத்தை ஏற்றி அதை வெளியில் கொண்டு போவது முறை அல்ல வீட்டிலிருந்து லட்சுமி வெளியில் போகப்படாது வெளியிலிருந்து தான் லட்சுமி தீபோலட்சுமியாக வீட்டுக்குள்ளே வர வேண்டும் இதோட விஷயம்
பத்து வகையான தீப வழிபாடுகளை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ ஒன்றொன்றா சொல்கிறேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ அல்லது இதை ஞாபகம் வச்சு இந்த முறையில் முடிந்த அளவு நான் சொல்லக்கூடிய பத்தில் ஏதாவது ரெண்டு மூன்று நாலு அஞ்சையாவது செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இதெல்லாம் சின்ன விஷயம், பெரிய செலவில்லை, சிட்டியோட பெரிய விலையில் எண்ணெய் விலை தான். ஆனாலும் இதுகளை நீங்கள் செய்யத்தான் வேணும். முடிந்த அளவு நெய் தீபங்கள் ஏற்றுங்கள் அல்லது தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ரைட், முதலாவது ஆவலி தீபம். ஆவலி தீபம் என்றால் என்னன்றா, நான் தீபாவளி மாதிரி தான், ஆவலி தீபம் என்றால் தீபங்களை வரிசையாக அடுக்கி வைப்பது. வீட்டில் ஒரு பகுதியில் தீபங்களை வரிசையாக அடுக்கி வைப்பது ஆவலி தீபம். இதுதான் ஆவலி தீபம் என்றால் தீபங்களை வரிசை. இதனுடைய பலன் என்னென்றா, பத்து வழிபாட்டுக்கும் பத்து விதமான பலன். இதனுடைய பலன் என்னவென்றால், குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். வீட்டிலே மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாள். தீபம் ஏற்றக்கில் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, வெறும் தரையில் தீபத்தை ஏற்றக்கூடாது. ஏதாவது ஒரு வாழையில் இல்லை ஏதோ ஒரு மரத்தினுடைய இலை அல்லது ஏதோ ஒன்றை வச்சு தான் தீபம் ஏற்றணுமே தவிர வெறும் தலையில் தீபம் ஏற்றக்கூடாது. நீங்கள் என்ன செய்வீங்க, வாழையிலையை எடுத்து வாழையிலையை சின்ன சின்னதாக வெட்டுங்க. சின்ன சின்ன சதுரமாகவோ வட்டமாகவோ இல்லை ஹார்ட் ஷேப்லேயோ உங்களோட விருப்பமான மாதிரி வெட்டி, தீபம் ஒரு தீபத்தினுடைய ஷேப்பில் கூட அதை வெட்டி அதை பூமியில் வச்சு அதுக்கு மேலே தீபத்தை ஏற்றுங்கள். முதலாவது ஆவலி தீபம், வரிசையாக ஒரு இடத்துல தீபத்தை ஏற்றுவது. அப்படி ஏற்றினால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் மேலோங்கும். இது முதலாவது. சரி, ரெண்டாவது அலங்கார தீபம். அலங்கார தீபம்னா என்னண்டா, வீட்டில் ஒரு தீபத்திருநாள் அன்றைக்கு ஒரு கோலத்தை போடுங்க. வீட்டில் அரிசி மாவில் நல்ல வடிவாக ஒரு கோலத்தை, அழகான கோலத்தை போட்டு அந்த கோலத்தை சுற்றி தீபம் ஏற்றினால் அது அலங்கார தீபம். இது வந்து ரெண்டாவது முறை, கோலம் போட்டு கோலத்தை சுற்றி அழகாக தீபம் ஏற்றுவது ரெண்டாவது முறை. இது வந்து அலங்கார தீபம்னு பேர். வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும், ரெண்டாவது சொல்லிட்டேன். மூன்றாவதாக சித்திர தீபம். இது மூன்றாவது சித்திர தீபம். சித்திர தீபம்ன்றா என்னண்டா, ஏதாவது ஒரு சுவாமியின் படத்தை சித்திரமாக வரைந்து கோலமாவில் கிருஷ்ணரிட படத்தை வரையலாம், சிவனுடைய படத்தை, அது வடிவாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, திரிசூலத்தை வரையலாம், சக்கரத்தை வரையலாம், சங்கு வளம்புரி சங்கு வரையலாம், இப்படி ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை கோலமாக வரைந்து, இப்போ பெருமாள் முருகனை வரையலாம், பெருமாளை வரலாம், அம்பாளை வரலாம், சிவலிங்கம் சிவலிங்கத்தை போடலாம், பிள்ளையார் அழகாக இருப்பார் போடலாம், ஒரு சித்திரத்தை வளர்ந்து அந்த சித்திரத்தை சுற்றி தீபம் ஏற்றி வந்தால் சித்திர தீபம். சுவாமி உருவங்களை கோலமாக போட்டு சுற்றி தீபம் ஏற்றி வந்தால் இதை சொல்கிறது சித்திர தீபம். ஒரு சுவாமியினுடைய படத்தை வரையுங்கோ அதை சுற்றி தீபம் ஏற்றினா சித்திர தீபம். இந்த சித்திர தீபம் ஏற்றினால் என்ன நடக்கும் என்றால் தொழில் விருத்தி ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் துறையில் பெரிய முன்னேற்றங்களை சாதனை செய்ய வேண்டுமாக இருந்தால் சித்திர தீபம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் சித்திர தீபத்தை ஏற்றுங்க. நான் சொல்கிறேன் எல்லா தீபத்தையும் ஏற்றினாலும் நல்லது தான், ஆனாலும் உங்களுடைய பிரச்சனையை நான் ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு பலனை சொல்கிறேன். அப்போ உங்களுடைய பிரச்சனையை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன தொழிலில் பிரச்சனையாக இருக்கு ஐயா, சித்திர தீபத்தை ஏற்றுங்கோ. குடும்பத்தில் இது இல்லையா, அமைதி இல்லையா, அலங்கார தீபம் அதாவது வரிசையாக ஆவலி தீபத்தை ஏற்றுங்கள். இந்த மாதிரி என்ன தேவைக்காக எந்தெந்த தீபங்களை ஏற்ற வேண்டும்ன்ட்டு நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். அந்தந்த பிரச்சனை உள்ளவர்கள் அந்தந்த தீபங்களை ஏற்றுங்கள். இப்போ நான் மூன்று தீபம் சொல்லிட்டேன், ஆவலி தீபம் சொல்லியாச்சு வரிசையாக இருக்கணும், அலங்கார தீபம் சொல்லியாச்சு கோலம் போட்டு சுற்றி ஏற்றுறது, அதுக்கு பிறகு சித்திர தீபம் சொல்லியாச்சு. ஒரு சுவாமியின் உடைய படத்தை ஒரு நாமத்தை போடலாம், இல்லை சுவாமியினுடைய சின்னங்கள், பெருமாளுடைய சின்னத்துக்கு ஒரு நாமத்தை போடுங்கோ. அதே மாதிரி சிவ சின்னம்னு ஒரு வீபூதி பட்டையை போட்டு ஒரு பொட்டு வையுங்கோ. இந்த மாதிரி சிவலிங்கத்தை வரையுங்கோ. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பிள்ளையார் உருவத்தை வரையுங்கோ. எந்த தெய்வத்தை வரைகின்றீர்களோ அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் உங்களுக்கு கிட்டும். இது கார்த்திகை திருநாள். இன்றைய தினம் கண்டிப்பாக இதை செய்து நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.